இங்க நிறைய பேர் பேசும்போது கார்பரேட் கொடுத்துருவாங்க, அம்பானி அதானி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2011 இன்றைய முதல்வர், அன்றைய துணை முதல்வராக இருக்கின்ற பொழுது 100 கோடி ரூபாய் முதலீட்டிலே கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிட்டடோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், 3600 கோடி ரூபாய்க்கு வணிக ரீதியான நம்மளுக்கு பலன் கிடைக்கும், சிஎன்ஜியை உருவாக்குவதற்கு தமிழகத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் என சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை இன்னைக்கு இருக்கு. கார்ப்பரேட் கொடுக்கிறது இல்ல, அதுக்கு பதிலும் பதிலும் சொல்லிருக்காங்க. இந்த தனியாருக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர் என்று சொன்னது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நீங்கள் வந்து தனியாருக்கு கொடுப்பதை பற்றி எல்லாம் பாஜக வந்து இந்த இடத்துல பாடம் நடத்துகிறது, அதைத்தான் நான் பார்க்கிறேன். கொஞ்சம் இப்படி ஒரு விரலை எட்டி பார்க்கும் போது உங்களை நோக்கி திரும்பக்கூடிய இந்த 3 விரல்களை பார்த்தால் தனியாருக்கு தாரை வார்ப்பதை பற்றி எல்லாம் நாம் பேசுகிறோமே என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஒருபோதும் இத்தகைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது, அனுமதிக்காது, அனுமதிக்காது என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க கூறிய மாதிரி எங்க கவர்மெண்ட் எதுதான் எல்லாரும் கொடுத்துருக்காங்க, நீங்க பேசுறீங்களேன்னு கேட்டீங்க. ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் திட்டினதால ஏதோ கொஞ்சம் பதில் சொல்றதுக்கும் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. ஒரு மனிதனுக்கு சோறு வேணுமா கரண்ட் வேணுமான்னு கேட்டா சோறுதான் முக்கியம், மாற்று கருத்தே இல்ல. குறிப்பாக தமிழகத்துல டெல்டா பகுதி எவ்வளவு விவசாயம் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது அனைவரும் உணர்ந்த விஷயம். அதே மாதிரி முன்பாக மாநில அரசு, இதற்கு முன்பாக அதிமுக தலைமையிலான அரசு அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கிறது. ஆனா ஒரு ஏலம் வருகின்ற பொழுது எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு கீழாக மத்திய அரசு சட்டமாகவே இருந்தாலும் நிலம் அப்படின்னு வரும்போது உள்ளூரில் இருக்கின்ற வருவாய்த்துறையினுடைய அனுமதி, அவர்களுக்கான தகவல் இதெல்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறம்தான் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால இந்த மாதிரி நடவடிக்கைகள் வருகின்ற பொழுது வருவாய்த்துறை அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் இது தொடர்பாக என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்தார்கள், ஏன் இந்த விஷயத்துல முன்னாடியே அவர்கள் மத்திய அரசுக்கு தகவல் சொல்லல. ரெண்டாவது, 2011 இங்க நிறைய பேர் பேசும்போது கார்பரேட் கொடுத்துருவாங்க, அம்பானி அதானி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2011 நான் தயவு செய்து ஜனவரி 4 இன்றைய முதல்வர், அன்றைய துணை முதல்வராக இருக்கின்ற பொழுது 100 கோடி ரூபாய் முதலீட்டிலே கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிட்டடோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், 3600 கோடி ரூபாய்க்கு வணிக ரீதியான நம்மளுக்கு பலன் கிடைக்கும், சிஎன்ஜியை உருவாக்குவதற்கு தமிழகத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் என சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை இன்னைக்கு இருக்கு. அதனால கார்பரேட் கொடுக்கறது இல்ல, அதுக்கு பதிலும் சொல்லிருக்காங்க. இந்த டெல்டா இத மட்டும் பேசுங்க. இந்த டெல்டா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு மட்டும் வாங்க, பழையதாவே கொடுத்து நீக்கி இந்த 3 பிளாக்குகளை நிலக்கரிக்கு இந்த மாதிரி ஏலத்துக்காக கொடுத்ததை மாற்ற வேண்டும், இந்த அறிவிப்பில் இருந்து விலக்கு கொடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் நிலக்கரித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். நாங்கள் அதை வலியுறுத்தவும் செய்வோம். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான உணவு உற்பத்தி மண்டலமாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதிகளில் ஒன்றிய அரசினுடைய நிலக்கரி அமைச்சகத்தின் மூலமாக பழுப்பு நிலக்கரி எடுப்பதற்கான ஏல அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் காவிரி டெல்டா பகுதிகளிலும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் இன்றைக்கு உருவாக்கியிருப்பதை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையினுடைய கவனத்திற்கு, அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள், அவர்களுடைய உணர்வுகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எனவேதான் ஒன்றிய நிலக்கரி அமைச்சகத்தின் மூலமாக ஏலம் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த 101 வட்டாரங்களில் சேத்தியாத்தோப்பு கிழக்கு, மைக்கேல்பட்டி, வடசேரி உள்ளிட்ட ஆகிய 3 தொகுதிகள் தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் என்பதை அறிந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நேற்றே உடனடியாக அவர்கள் கடிதம் எழுதி இத்தகைய அறிவிப்பினை நிலக்கரி அமைச்சகம் வெளியிடுவதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசிடம் எந்த விதமான ஒப்புதலும் அவர்கள் பெறவில்லை, தமிழ்நாடு அரசோடு எந்த விதமான கலந்தாலோசனையும் அவர்கள் நடத்தவில்லை, அவர்களாகவே தன்னிச்சையாக இத்தகைய அறிவிப்புகளை செய்திருப்பது
கெடுவாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதிகள் எல்லாம் காவிரி டெல்டா பகுதிகளாக அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள். அதே போல மைக்கேல்பட்டி போன்றிருக்கக்கூடிய பகுதிகள் அந்த டெல்டா பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நெல் அதிகமாக விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான வேளாண் பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் என்பதையும் அவர்கள் கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்தினுடைய முக்கியமான பகுதியை இந்த அவையிலே பதிவு செய்வது இவருடைய கடமை என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்தில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிற போது, நம்முடைய வேளாண் பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்தினுடைய பிரிவு 4(1)-ன்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் 2வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அல்லது புதிய செயல்பாட்டையும் எந்த ஒரு நபரும் மேற்கொள்ளக்கூடாது என்று வகுக்கப்பட்டுள்ளது. 2வது அட்டவணையில் உள்ளடக்கப்பட்ட மற்றும் தடை செய்யப்பட்ட திட்டங்களில் நிலக்கரி படுகை மீத்தேன் ஷேல் எரிவாயு மற்றும் பிற ஒத்த ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை ஆய்வு செய்தல், துளையிடுதல் மற்றும் பிரித்தெடுத்தல் ஆகியவை அடங்கும். தற்போது வெளியிடப்பட்டுள்ள டெண்டர் நிபந்தனைகள் நிலக்கரி படுகை மீத்தேன் சுரண்டலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவை தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டுச் சட்டம் 2020 தடைக்குள் அடங்கும். ஆகவே இந்த 7 அறிவிப்பு செயல்முறைப்பட்டு வெற்றிகரமாக 7வது அடையாளம் காணப்பட்டாலும் சுரங்க திட்டத்தை மேற்கொள்ள முடியாது என்பது இது குறிக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்ட வட்டாரங்களை பொறுத்தவரை இந்த 7 நடைமுறை வீணான செயலாகும். அறிவிக்கை வெளியிடுவதற்கு முன்பே தமிழ்நாடு அரசுடன் கலந்து ஆலோசித்திருந்தால் இப்பிரச்சனைகளை தெளிவுபடுத்துவதுடன் 7ற்கான அறிவிக்கை வெளியிட்டால் ஏற்பட்ட தேவையற்ற குழப்பத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் விவசாய நிலங்கள் இருப்பதாலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாலும் தமிழ்நாட்டில் உள்ள 3 சுரங்க வட்டாரங்கள் வடசேரி, மைக்கேல்பட்டி, சேத்தியாத்தோப்பு, கிழக்காகி 3ம் 7வது 17வது தவணையிலிருந்து முற்றிலுமாக விலக்கிட வேண்டும் என்றும் அதற்கான உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோல் எதிர்காலத்திலே இது போன்ற நிகழ்வுகளில் மாநில அரசினுடைய அந்த அறிவிப்புகள் வெளியிடுகிற போது மாநில அரசுகளோடு முதலிலே நீங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இத்தகைய நிலைமையை உடனடியாக மாண்புமிகு இந்திய பிரதமர்கள் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய கடிதம் இந்த அறிவிப்பு வந்த உடனடியாக முதலமைச்சர்கள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டு நம்முடைய இந்திய பிரதமர்களுடைய கவனத்தை அவர்கள் ஈர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். அவருடைய கடிதம் சென்ற உடனடியாக தமிழ்நாடு அரசினுடைய உயர் அதிகாரிகளும் நிலக்கரி அமைச்சகத்தினுடைய உயர் அதிகாரிகளை உடனடியாக தொடர்பு கொண்டு நம்முடைய கடிதத்தின் வாயிலாக இதை குறித்து அவருடைய கவனத்திற்கும் கொண்டு வந்து மேல் நடவடிக்கைகளை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும், இந்த 3 பகுதிகளுக்கும் உடனடியாக விலக்களிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களும் அதிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். அன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்திலே சுற்றுப்பயணத்தில் இருந்த நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்குரிய திரு உதயநிதி அவர்களும் அங்கேயே செய்தியாளர்களிடத்தும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார், தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இதை அனுமதிக்காது என்றும். நம்முடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பிறகு மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டார். அவரிடத்திலே நேரடியாக சந்தித்து முதலமைச்சருடைய கடிதத்தினுடைய இந்த சாராம்சத்தை விளக்கி இதிலே நடவடிக்கை எடுத்து விலக்கிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்வதற்காக நேரம் கேட்டிருந்தார். தொலைபேசியிலே ஒன்றிய அமைச்சரிடத்திலே அவர் பேசினார். ஆனாலும் கூட ஒன்றிய அமைச்சர் வெளியூரில் இருந்த காரணத்தால் அவர்களை சந்திக்க முடியாவிட்டாலும் தொலைபேசியிலே அவரிடத்திலே விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். இது அன்னியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு அரசு குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது உடனடியாக கடிதம் எழுதிவிடுவதோடு நிறுத்தி விடாமல் எல்லா வகையிலும் இந்த பிரச்சனையிலே தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் அதை ஒட்டியிருக்கக்கூடிய வேளாண் விளை நிலங்களில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதிலே திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்து அதை அவர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த அவைக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல இங்கே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் பேசுகிற போது 2006 பற்றியெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீர்கள். நான் அதிகமாக அதற்குள் போக விரும்பவில்லை. காரணம் இது அரசியலுக்காக கொண்டு போகவில்லை. ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு கொண்டு வந்திருக்கீர்கள் என்பதை நீங்கள் மனசாட்சியோடு கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சட்டம் இந்த அவையில கொண்டு வருகிற போது நீங்கள் இருக்கக்கூடிய அதே எதிர்கட்சியிலிருந்து நான் தான் இந்த சட்ட முன்வடிவின் மீது அன்றைக்கு பேசினேன். மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய உதயகுமார் அவர்கள் அன்றைய
வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள். ஆனால் என்னென்ன காரெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு செய்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நான் இந்த அவைக்கு இந்த நேரம் கொண்டு வர விரும்பவில்லை. அது இப்போது தேவையில்லை. நான் அரசியலாக விரும்பவில்லை. நெஞ்சனவென்றால் நம்முடைய கவனம் செய்திருப்பி போய்விடும். எனவே அதே பதிலைத்தான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தனியாருக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர் என்று சொன்னது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. சாட்டான் ஆல்சோ கோட்ஸ் வேர்சஸ் என்று சொல்வார்கள். அதே போல நீங்கள் வந்து தனியாருக்கு கொடுப்பதை பற்றியெல்லாம் பாஜக வந்து இந்த இடத்திலே பாடம் நடத்துகிறதே, அதைத்தான் நான் பார்க்கிறேன். கொஞ்சம் இப்படி ஒரு விரலை எட்டி பார்க்கும்போது உங்களை நோக்கி திரும்பக்கூடிய இந்த மூன்று விரல்களை பார்த்தால் தனியாருக்கு தாரை வார்ப்பதை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோமே என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நான் ஒன்றை மாத்திரம் இறுதியாக சொல்வேன். இந்த பிரச்சனையினுடையிருந்து நான் கவனத்தை திசை திருப்பி செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை சொல்வேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் அவையில் இருக்கிறார்கள். அவருடைய சார்பிலும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புவேன். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியங்களாக நமக்கு உணவளிக்கக்கூடிய அன்னை பூமியாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒருபோதும் இத்தகைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என்று நான் திட்டவட்டமாக அரசின் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.